எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற படம் வனம். இந்த படத்தில் டைரக்டர் வந்து ஸ்ரீகாந்த் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்தில் யார் நடிச்சிருக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா, எட்டு தோட்டாக்கள், ஜிவி, கேர் ஆஃப் காதல். இதில் கேர் ஆஃப் காதல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸாக பேசப்பட்ட படம் தான். அந்த படத்தெல்லாம் வந்துட்டு கதாநாயகனாக நடித்த வெற்றி வந்துட்டு இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகி வந்துட்டு அனு, சித்தாரா, ஸ்மிருதி, வெங்கட், இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. பட் யார் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோவுக்கு பேராக வராங்கன்னு சொல்லி தெரியல. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் மூவி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக திங் மியூசிக் வந்துட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. படத்தோடைய ரிலீஸ் டேட் எப்படி வருது, தியேட்டரில் வருதா இல்லை வந்துட்டு ஓடிடியில் வருதா அப்படின்னு எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 100% ஓடிடி படங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நான் ஆல்ரெடி நம்ம நிறையா ரிவ்யூவில் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே தியேட்டரில் வரும்போது தான் அதோடைய எஃபெக்ட் வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும். ஒரு ஹாரர் மூவிங்கும் போது அது தியேட்டரில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு வராது. இந்த மூவியோட கதையை பார்க்கும்போது இந்த இயற்கையை வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல வராங்கன்னு தெரியுது. அதுக்காக மறுபிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் கையில் எடுத்துருக்கிறாங்க. இதே மாதிரி படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாலே பூமிக்கா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் கூட பார்த்திங்கன்னா அந்த இயற்கை பாதுகாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஜேனரில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெஜினா கசான்ட்ரா நடித்த ஒரு படம் கூட அது பெண்டிங்கில் இருக்குது. அந்த படத்தை ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் ரிலீஸ் ஆகாமல் அந்த படம் இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கை பாதுகாப்புங்கிற மாதிரி விஷயத்த தான் அந்த படத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூணு படமுமே என்ன ஒரு ஒத்துமனு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஏன் ஹாரர் வந்துட்டு இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரல. அநேகமாக இந்த படம் வந்துட்டு இந்த வருஷத்தில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஓடிடி மூவி தான். ஒருவேளை 22 இந்த படம், அதாவது அடுத்த வருஷத்தில் இந்த படம் வருது அப்படின்னா தியேட்டரில் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த டிசம்பர் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்க போட்டி, ஸோ இப்போ இந்த அண்ணாத்தே மாநாடு இனிமேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை, தியேட்டர் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிரச்சனைக்கு இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ட்ரெய்லர் பாருங்கள், ட்ரெய்லர் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது, நல்லாவே மிரட்டி இருக்கிறாங்க ட்ரெய்லரில். ஸோ ஸ்ரீகாந்த் ஆனந்த் இவர் வந்துட்டு இதுக்கு முத படம் நினைக்கிறேன் அவருக்கு. படம் நல்லாவே பண்ணியிருப்பார் போல், ஏன்னா ட்ரெய்லர் நல்லா இருக்கு பார்க்குது. ட்ரெய்லர் வந்து இப்போ திங் மியூசிக்கில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்குறது வந்து தாராளமாக பார்க்கலாம். வேறு ஒரு அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும்